திருப்போரூர் முருகன் கோவில் கந்தசஷ்டி பெருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முருகப்பெருமாள் தங்கவேல் கொண்டு சூரனை வதம் செய்தனர். உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். புகழ்பெற்ற முருகன் திருத்தலங்களில் ஒன்றான செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் காலை மற்றும் மாலையில் பல்வேறு வாகனங்களின் மீது கந்தசுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிலையில் இவ்விழாவின் 6ஆம் நாளான இன்று சூரசம்ஹார விழா நடைபெற்றது. இதில் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா ஊரடங்கு அமலில் இருந்ததால் எளிய முறையில் நடத்தப்பட்ட இந்த விழாவானது இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பு குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்பியதால் வழங்கப்போல் கந்தசஷ்டி திருவிழா வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. இன்று அதிகாலை 3 மணி அளவில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு 4 கால் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் ஆராதனைகள் செய்யப்பட்டது. காலை முதலே ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து பிரார்த்தனையாக 11, 108, 1008 முறை கோவில் கொடிமரம் வட்ட மண்டபத்தை வலம் வந்து கந்தனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். பகல் 12 மணிக்கு சரவண பொய்கையில் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் கந்தபெருமான் எழுந்தருளி குளத்தில் நீராடினார். இதைத் தொடர்ந்து படித்துறையில் காத்திருந்த பக்தர்களும் சரவண பொய்கையில் நீராடியும் புனித நீரை தலையில் தெளித்தும் தங்களது நேர்த்திகடனை நிறைவேற்றினார். இதையடுத்து இன்று மாலை 6 மணிக்கு மேல் வெள்ளி குதிரை வாகனத்தில் தங்கவேல் கொண்டு போர்க்கோலத்தில் எழுந்தருளிய கந்தபெருமான் சூரபக்தனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவில் சன்னதியிலிருந்து கிழக்கு மாடவீதி வரை விரட்டி சென்று கெஜமுகன், பானுகோப்பன், அஜமுகி, தாருகன், சிங்கமுகன் ஆகியோரை வீரபாகு வேடமணிந்த குழுவினர் சிறுவர்கள் வதம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி குதிரை வாகனத்தின் மீது எழுந்தருளிய கந்தசுவாமி சன்னதி தெருவில் பக்தர்கள் வெள்ளத்தில் சென்று வேளால் சூரனை வதம் செய்தார். அப்பொழுது அரோகரா அரோகரா என்ற பக்தர்கள் முழக்கமிட்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். பின்னர் மீண்டும் கோவிலை வந்தடைந்தார். இதில் சிறுவர்கள் முருகர் வேடம் அணிந்து கையில் வேல் கொண்டு சூரனை வதம் செய்த பின்னர் முருகப்பெருமான் கோவில் சன்னதி அடைந்தார். அதனைத் தொடர்ந்து தங்கமயில் வாகனத்தில் சுவாமி எழுந்தருளி 4 மாத வீதிகள் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிகழ்ச்சியை காண உள்ளூர் மட்டுமல்லாது வெளியூர் மற்றும் சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து கண்டுகளித்து அரோகரா என கோஷம் எழுப்பினர். சூர சம்ஹார நிகழ்ச்சியை ஒட்டி 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து நாளை மாலை 6 மணிக்கு கந்தபெருமான் திருக்கல்யாண உற்சவத்துடன் கந்தசஷ்டி விழா நிறைவடைகிறது.